தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். பெரியசாமி அவர்கள் திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு வீட்டை வந்துட்டு கலைஞருடைய மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞருடைய உதவியாளருக்கு கொடுத்ததாக ஒரு வழக்கு, ஆமா ஒரு வழக்கு இருக்கு. திமுகவினுடைய எதிர்காலத்திற்கு பொதுமக்களே மாறிட்டான். ஓட்டுக்கு என்னைக்கு அவன் வந்து பணம் வாங்கினானா, என்னைக்கு ஆராத்தி எடுத்ததுக்கு வந்து காசு வாங்கினானா, இப்ப எல்லாம் என்ன தெரியுமா சொல்றான், அந்த தாசில்தார் ரொம்ப நல்லவர், ஏன் நல்லவர், கொடுத்த காசு கரெக்டா நேர்மையா வந்து வேலை செய்யும். அப்ப 5000 கோடிக்கு மேல வந்து தேர்தல் பத்திரத்துல பணம் பெற்றுக் கொண்ட அரசியல் கட்சியாக இருக்கிற பாஜக ஊழலற்ற கட்சின்னு எங்களை நம்ப சொல்றீங்க. ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு மாச சம்பளம் கிடைக்கும், அதை ரிசைன் பண்ணிட்டு அண்ணாமலைங்கிறவரு பாஜகவுக்கு மாநில தலைவராக இருக்காரு, அவருக்கு தினசரி வருமானம் எப்படி வரும், சும்மா பிராக்டிகலா கேக்குறேன், நான் ஒரு சாதாரண கட்சி அலுவலகத்துல இருந்து கொடுப்பதா, எவ்வளவு கொடுப்பாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க, அவருக்கு தான் நண்பர்கள் உதவி பண்றாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நண்பர்கள் ஏன் மத்தவங்களுக்கு உதவி பண்ணாம அவர் கொடுக்குறாங்க. ஹைகோர்ட்டே அதான் கேட்டிருக்காங்க, எந்த அடிப்படையில எந்த முகாந்திரத்தின் பேர்ல வந்துட்டு பொன்முடி அவர்களை நீங்க விடுதலை பண்ணினீங்க. வளர்மதி அவர்களுமே இந்த மாதிரியான வழக்குகள் போராட்டத்துக்கு வந்துட்டு நம்ம தமிழக அரசு ஆதரவு தெரிவிக்குது சார், இங்க இருக்க இங்க போராட்டம் குண்டாஸ் போடுறீங்களா சார், என்ன சார் முரண்பாடு. இதே திமுக அரசு தான் சட்டசபையில வந்துட்டு செந்தில் பாலாஜி அவ்வளவு கேள்வி கேட்டாங்க, ஏன் இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறீர்கள், செந்தில் பாலாஜி இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க தானே கேட்டாங்க, அவருடைய கோரிக்கை தானே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அவன் கேட்டாரு அந்த வழக்கை எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன், எனக்கு அது பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்லி வந்து கட்சியில சேர்ந்தாரு. கிளாம்பாக்கம் வந்து அதிமுக காலத்துல போடப்பட்ட ஒரு திட்டம், திறந்து வைக்கிற காலகட்டம் தானே திமுக. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், பேருந்து நிலையம் சார், விவசாயிகளுடைய நெஞ்சிலே குறிவைத்து சுடுகிறவன் தான் இந்த நாட்டினுடைய தேச துரோகி, அந்த தேச துரோகத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள், வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ஐ பெரியசாமி அவர்கள் திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு வீட்டை வந்துட்டு கலைஞருடைய மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞருடைய உதவியாளருக்கு கொடுத்ததாக ஒரு வழக்கு, ஆமா ஒரு வழக்கு இருக்கு. ஸோ இந்த வழக்கு வந்துட்டு இப்ப விசாரணைக்கு வந்துகிட்டு இருக்கு, இதனுடைய பேக்கப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே பொன்முடி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் இவர்களுக்கெல்லாம் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது, இப்ப அடுத்த 3வது நபராக ஐ பெரியசாமி அவர்கள் நினைக்கப்பட்டிருக்கிறார், திமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? திமுகவினுடைய எதிர்காலத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சில தனி மனிதர்கள் வழக்கில் சிக்குகிற போது அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை விவரங்கள் வருகிற போதோ அது அந்த தனிநபர்களை தான் பாதிக்கும், நேரடியாக வந்து ஒரு கட்சியை வந்து அதை பாதித்து விடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏனென்றால் இது ஆயிரக்கணக்கான கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய, லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய, கோடிக்கணக்கான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது. அதனால் தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தர் மீது வந்து வழக்கு வருகிறது, அவர் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தினான்னு ஒரு வழக்கு வருகிறது அப்படின்னா வழக்கிலிருந்து அவர்கள் விடுவிப்பதற்கு விடுதலையாவதற்கான முயற்சி வாங்க, அவ்வளோதான், அது விடுதலையாகவும் சாத்தியம் இருக்கிறது. இப்போ இது வந்து மாபெரும் வந்து வந்து டூ இந்த நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, சிஏஜி ஊழல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கிலோமீட்டருக்கு வந்து இத்தனை கோடி வந்து செலவு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான வழக்கு இல்லை. ஒருத்தர் கலைஞருக்கு முதலமைச்சராக இருக்கிற போது அவருக்கு பாதுகாவலராக இருந்த ஒருத்தர் கணேசன் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, வீட்டு வசதி வாரியத்திலிருந்து அவருக்கு வந்து ஒரு வீடு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். இது வந்து கட்சியில் தலைவராக இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படிங்கிற முறையில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் செய்யக்கூடிய ஒரு உதவி அது. அதிமுக ஊழல் புகாரா தானே, அதை அவங்க ஊழல் புகாரா வந்து மாற்றுறாங்க. எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா வீட்டு வசதி வாரியத்தில் வந்து இந்த மாதிரி வீடுகள் அலாட் பண்ணுற போதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுவீங்க நான் ஒன்று போடுவேன், உங்களுக்கு கிடைச்சுன்னு எனக்கு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், நான் அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக கருதக்கூடிய உளவியல் எல்லாருக்குமே உண்டு. அது எல்லாருக்குமான, எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற, எல்லாருக்குமான வாய்ப்பை வழங்குகிற ஒரு சூழல் என்பதும் வந்து நடைமுறையில் கிடையாதுல்ல. அப்போ அவங்களுக்கு ஏதாவது தவறு நடந்திருக்கிறதா, ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா, யாருக்காவது அதிருப்தி இருக்கிறதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க, சினிமா துறை சார்ந்தவர்கள் யாருக்காவது திமுக ஆட்சியில் அதிருப்தி இருக்கிறதா என்று ஜெயலலிதா வந்து
2010 பின்பு வந்து ஆட்சியில் வந்தபோது, அதாவது ஏறத்தாழ 12 ஒட்டி அவங்க ஆட்சிக்கு வந்தபோது, சினிமா இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு யாராவது யாருக்காவது பாதிப்பு இருக்கிறதா வழக்கு போடணுங்கிறது கேட்டாங்க. உளவுத்துறை மூலமாக ஒரு தகவல் வருகிறது. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் யாராவது மாற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வழக்கு பதிவாக மாறும். இப்போ இது வழக்கமாக செய்கிற ஒரு நடைமுறை தான். எதிர்கட்சிக்காரர்களை குற்றவாளிகள் என்று சொல்வதோ ஊழல்வாதிகள் என்று சொல்வதோ இன்னொரு ஆளுகிற கட்சிக்கான ஒரு ஒரு அரசியல் தான் அது. ஏன்னா அவர்களை திமுக வந்து ஊழல்வாதிகள் என்று சொல்வதன் மூலமாக தாங்கள் ஊழலற்றவர்கள் என்று யாரோ சொல்ல முயற்சிக்கிறாங்க. அது யாருன்னு நமக்கு அரசியலில் தெரியும். அவர்களுக்கான ஒரு பயணம் தான் இது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப மக்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு இது ஒரு இயல்பான விஷயமா தான் மக்கள் எடுத்துக்கிறாங்க. இல்ல, இதை வந்து இயல்பா எடுத்துக்க முடியாது இல்லைங்க சார். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், நீதிபதி அவர்கள் வந்துட்டு ஜூம் அவுட்டோ வழக்காக எடுத்து வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஸ்டே வாங்க போனப்பவும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க, இல்ல இதுக்கெல்லாம் ஸ்டே கொடுக்க முடியாது, கண்டிப்பா இந்த வழக்கு வந்து ப்ரொசீட் பண்ணலாம், இவரை போன்ற நீதிபதிகள் கிடைப்பது வந்து வரம் அப்படின்ற மாதிரியான சொல் விஷயங்களை சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பொன்முடி அவர்களுக்கு இப்போது பதவி இல்லை, அவர் அந்த தொகுதி வந்து காலியாக இருக்கிறது. இப்ப அடுத்து இவரை போன்ற மூத்த அமைச்சர்கள் வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வழக்குல சிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தேர்தல் வேற வரப்போகுது இல்லையா, இது மக்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? மக்களை வந்து நீங்கள் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக, ஒரு புனிதர்களை வந்து எதிர்பார்த்து காத்திருப்பவர்களாக, மக்கள் வந்து இதெல்லாம் எதுவும் ஒன்றுமே அறியாத அப்பாவிகளாக நீங்க எல்லாம் கருதி கொண்டு இதை பேசுகிறீர்கள். ஜெயலலிதா ஊழல் வழக்கில், ஜெயலலிதா ஊழல் வழக்கில் மிகப்பெரிய அளவுல வந்து பாதிக்கப்பட்டார்களே, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருங்கிற வழக்கு வந்துச்சா இல்லையா, அதற்கு பின்னால் ஒரு தேர்தலில் வென்றாரா தோற்றாரா? வென்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லைன்னு அர்த்தம். இந்த வழக்கை சொல்லினா நீங்க வந்து ஓட்டு வந்து எங்களுக்கு போடுங்கன்னு ஒரு கட்சி சொல்றாங்கன்னு வச்சுங்க, எல்லாருக்குமே தெரியுங்க அன்றாட அதாவது ஊழலுக்கு குறைந்தபட்ச கூட்டாளிகளாக பொதுமக்களே மாறிட்டான். ஓட்டுக்கு என்னைக்கு அவன் வந்து பணம் வாங்கினானா, என்னைக்கு ஆராத்தி எடுத்ததுக்கு வந்து காசு வாங்கினானா, இப்ப எல்லாம் என்ன தெரியுமா சொல்றான், அந்த தாசில்தார் ரொம்ப நல்லவருங்க. ஏன் நல்லவரு? கொடுத்த காசு கரெக்டா நேர்மையா வந்து வேலை செஞ்சு கொடுத்தாருங்கிறான். கொடுத்த காசு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, அவருக்கு ஜீப்பு கொடுக்குது, அரசாங்கம் வந்து வீடு கொடுக்குது, எல்லாமே அவர் கொடுக்குது. இவன் போய் லஞ்சம் கொடுத்துருக்கான், அதை வாங்கிக்கிட்டு வேலை செய்யாம இருக்கிறவன் தான் நேர்மையற்றவன் நினைக்கிறான். அதனால மக்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகத்தான் இது இருக்கே தவிர, நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லுவான், தேனை எடுத்தவன் புறங்கைய வந்து நக்காம இருப்பானா, இது ஒரு இயல்பான விஷயமாக தான் மக்கள் பார்ப்பான். இவர்கள் வழக்கிலே வந்து வென்று விடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. கீழமை நீதிமன்றத்துல வந்து இந்த விடுவிக்கப்பட்ட திரும்பவும் வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னும் போது என்னென்ன நாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக தினமும் டெய்லி பேசிஸ்ல இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படும், இந்த வழக்குல வந்து ஆஜராகல அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிணை, அதாவது ஒரு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அபராதம் மாதிரி விதிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பதவி கூட பறிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். எனக்கு இப்ப என்னன்னா, பெரிய பெரிய அண்டாலாம் காணாம போறத பத்தி யாருமே கவலைப்படாம, சின்ன சின்ன டம்ளர் காணாமல் போகிறத பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, தேர்தல் பத்திரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேர்தல் பத்திரத்தில் 9000 கோடிக்கு மேலே வந்து மொத்தமாக வந்து தேர்தல் பத்திரத்தின் வழியாக பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. அதாவது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி வழங்கியிருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க போய், இன்றைக்கி நான் இந்த சென்னையில் இருக்கேன், எங்கள் ஊருக்கு வந்து நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சுங்க, நான் ஒரு 5000-10000 அனுப்பினா கூட என்ன நோக்கத்திற்காக நீங்கள் அனுப்புகிறீர்கள்னு பர்பஸ் கேட்குறானா இல்லையா, கேட்குறான் பர்சனலாக எதுக்காக நீ அனுப்புகிறேன், என்ன காரணத்துக்கு அனுப்புகிறேன்னு கேட்குறான். ஆனால் தேர்தல் பத்திரத்தில் யார் வந்து அனுப்புகிறோம் என்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லையா? 10 லட்ச ரூபாய்க்கும் தேர்தல் பத்திரம் வாங்கலாம், 1 கோடிக்கும் வாங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த 9000 கோடிக்கு மேலே வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரத்தில் 5000 கோடிக்கு மேலே பாஜக தான் வாங்கியிருக்கு. 1000 கோடியை கூட 70 ஆண்டு காலத்துல வந்து இந்த மிக நீண்ட காலம் அரை நூற்றாண்டு ஆட்சி செய்த காங்கிரஸால பெற முடியல. அப்ப 5000 கோடிக்கு மேல வந்து தேர்தல் பத்திரத்துல பணம் பெற்றுக் கொண்ட அரசியல் கட்சியாக இருக்கிற பாஜக ஊழலற்ற கட்சின்னு எங்களை நம்ப சொல்றீங்க. அதே சமயத்துல ஏதோ கலைஞருக்கு வந்து ஒருத்தர் வந்து செக்யூரிட்டியா இருந்திருக்கிறாருங்க, அவர் பாதுகாவலரா மெய்காப்பாளராக இருந்திருக்காருங்க, அவர் வீடு கேட்டிருக்காருங்க, வீட்டு வசதித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு வீடு அலாட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இது வந்து ஒரு பெரிய மாபெரும் வந்து மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் வந்து குற்றத்தினுடைய ஒரு வகைன்னு சொல்லி ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்களை விடுவிக்கப்பட்டதை கொண்டு வந்து தானே முன்வந்து, இது எல்லா விஷயத்திலும் நடக்குமா, தானே முன்வந்து எல்லாத்துலையும் சுமோட்டோ வழக்கு போடுவாங்களா, இது என்ன வகையான அரசியல் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் நீதியரசராக இருக்கலாம்,
அவருடைய நீதிபதி வந்து இது ஏன் வந்து பிரத்யேகமாக திமுக காரர்கள் மீது மட்டுமே உரிய வழக்காக இருக்கிறது? அப்ப ஊழல் அதை தாண்டி வந்து எங்கேயுமே இல்லை, எல்லாருமே வந்து உத்தமர்கள். அந்த இயேசுநாதர் உடைய இதுல சொல்லுவாங்க தெரியுமா, உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் கல்லறியுங்கள்னு சொல்றது மாதிரி, நீங்க எல்லாருமே வந்து தவறு செய்திருக்கிறீர்கள். அரசியலை பொறுத்தவரை இல்லைங்க, எனக்கு காமராஜருடைய வீட்டுக்கு யாரு போனாலும் அவர் காபி சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேர் வர்றான், ஒரு காஃபி விலை வந்து ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்க, 100 பேர் வர்றான், என்ன ரேட் வருது சொல்லுங்க, எவ்வளோ 1000 ரூபா வந்துடும். 100 பேர் வந்து 1000, 100 பேர் வருவானா கூட வருவானா? அவர் வீட்டுக்கு நிறையா பேர் வருவான். இது இப்போ ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா வருதுன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு எவ்வளவு, 20000, 30 நாளைக்கு 60000. மாத வருமானத்தில் அவர் லஞ்சம் வாங்காத, எந்த விதமான முறைகேடு செய்யாத ஒரு அரசியல்வாதி வீட்டில் நீங்கள் தினசரி பார்க்க வர்றவங்களுக்கு டீ காஃபி செலவு, பல இடங்கள் டிஃபனே போடுறீங்க காலையில் போனால் அமைச்சரை பார்க்கக்கூடியன்னா, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நான் வந்து திமுக சார்பாக சொல்லலை, பல வீடுகளில் நீங்கள் போனீங்கன்னா அவரை பார்க்க வர்றீங்களா, பின்பக்கம் கிச்சன் போய் சாப்பிட்டு வந்துருங்கிறாங்க, பசித்த வேறு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்றேன் இல்லை, அதெல்லாம் எந்த கணக்கில் செய்கிறோம்? வருகிறவர்கள் அனைவருக்குமே காஃபி கூட கொடுக்க கூடாதுன்னு காமராஜர் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்கிறார்னா, உபசரிக்க கூடாதுங்கிறக்காக சொல்லலை, அந்த பணத்தை நான் எங்கேருந்து எடுப்பேன்னு அவர் கேட்குறாரு, அதற்கான சம்பாத்தியத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் தேர்தல் நடத்துறீங்க, தேர்தல் நடத்துகிற போது எத்தனை வாகனங்களில் எல்லா கட்சிக்காரங்களும் வர்றீங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கு, எவ்வளோ பேருக்கு தேவையெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, எத்தனை பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, எவ்வளோ பேரை கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு, அன்பளிப்பாது ஆளும் கட்சிகளுக்கு அன்பளிப்புங்கிறத நான் என்ன கேட்கிறேன்னா, அன்பளிப்புங்கிறது யார் யாரு கொடுப்பா? ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு காரியம் இல்லாமல் சாதாரணமாக நான் சொல்றேன், ஒருத்தர் இன்னொருவருக்கு பண பரிவர்த்தனை செய்கிறது இந்த உலகத்தின் மாபெரும் அதிசயம். என் சட்டை பையில் இருக்கக்கூடிய பணம் உங்கள் சட்டை பைக்கு மாறுறதுதான், இது மாபெரும் உலக அதிசயங்கள்ல ஒன்று. கார்பரேட்டுகள் எதற்காக கொடுக்கிறார்கள், அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்ப விமான நிலையம் வந்து இந்தியாவுக்கு சொந்தமான விமானங்கள் வந்து பறந்துகிட்டு இருந்துச்சுல, அது ஏன் டாடா நிறுவனமாக மாற்றப்படுகிறது? விற்கப்பட்டது. ஏன் விற்கப்பட்டது? அது லாபகரமான தொழில் இல்லையா? அப்ப விமானத்துல ஏறவங்கலாம் இலவசமா பொருளாதார சரிவை சரி எப்படி திமுக அரசாங்கம் வந்து இலவசமா எல்லா மகளிர் பேருந்து நடத்துறாங்களே, அது மாதிரி எதுவும் பிளைட் ஃப்ரீயா விட்டாங்களா, எப்படி லாஸ் ஆச்சது? ஏன் நீங்க தனியார் கொடுக்குறீங்க? அப்ப லாபகரமாக இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தனியாருக்கு கொடுக்குறீங்கன்னா, தனியார் உங்களுக்கு வந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கொடுத்த பணமே இவ்வளவு இருக்கு, அப்ப வேறு ஆஃப் த ரெக்கார்ட் எவ்வளவு கொடுப்பாங்க? அப்ப ஒவ்வொரு அரசியல் கட்சியும் யாரால் இயங்குகிறது, எப்படி மாநாடு போடுறாங்க, எப்படி இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்க? இந்தியா இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுதுங்க, தமிழ்நாடு முழுக்க இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் திங்கக்கிழமை தியேட்டர் விட்டு கூட போயிருது, பல படங்கள் ஒரே நாள் 30 லட்சம் ரூபாய்க்கு போஸ்ட் கொடுறாங்க, அனைத்து சோஷியல் மீடியா, ஆமா அனைத்து நாளிதழ்களுக்கும் கொடுக்குறாங்க, யூடியூப் சேனல் சோஷியல் மீடியா கொடுக்குறாங்க, 3 கோடி ரூபா வரைக்கும் விளம்பர செலவு செய்யறோம்ங்கிறாங்க, உண்டா இல்லையா? அப்போ ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து 1.5 கோடி செலவு பண்ணேன், 3 கோடி செலவு பண்ணேன்னு சொல்றாருன்னா, ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க அவங்க பிரஸ் மீட் வைக்கிறதா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், பொதுக்கூட்டமா இருக்கட்டும், அதை நம்பிக்கொண்டு முழு நேர பணியாளர்களாக பல பேர் வேலை செய்யறாங்க ஒரு அரசியல் கட்சியில, இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் எப்படி வழங்கப்படுகிறது? நான் எல்லா அரசியல் கட்சியும் தான் சொல்றேன், நான் குறிப்பிட்ட எந்த அரசியல் கட்சியும் சொல்ல, சரி ஆளுங்கட்சி ஆக முடியும் ஆகவே முடியாமல் முழு நேரமா எதிர்கட்சியாவே இருக்கிறாங்க பல பேர், அவங்களுக்கு என்ன வருமானம்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு மாச சம்பளம் கிடைக்கும், அதை ரிசைன் பண்ணிட்டு இப்ப அண்ணாமலைங்கிற ஒரு பாஜகவுக்கு மாநில தலைவராக இருக்காரு, அவருக்கு தினசரி வருமானம் எப்படி வரும்? சும்மா பிராக்டிக்கலா கேட்கறேன், நண்பர்கள் நண்பர்கள் ஏன் மத்தவங்களுக்கு உதவி பண்ணாம அவர் கொடுக்குறாங்க? நீங்க வந்து மத்திய அரசாங்கத்துல நீங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிகாரத்தோட்டு போயிட்டா கொடுப்பாங்களா? ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கறத தாரக மந்திரமே அதானே. எங்க நீங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைய நீங்க ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க, 2.5 லட்சம் ரூபா வீட்டுல இருக்கீங்க, மாசம் 1.5 லட்சம் ரூபா குடும்ப செலவு பண்றீங்க அப்படின்னு சொன்னாலே, அதுல வரக்கூடிய அந்த வருமானமே நீங்க இன்னொருத்தர் கொடுக்கறாரு, நீங்க ஓபனா சொல்றீங்க, நண்பர்கள்ங்கிற பேர்ல சொல்றீங்க, அது கட்சிக்காரனா இருக்கலாம், உங்களுக்கு தயவு தேவைப்படுகிறவனா இருக்கலாம், அதை மறைமுகமா சொல்றீங்க, இதுவே லஞ்சம் தாங்க, இது சும்மா கொடுக்கவே மாட்டாங்க யாரும், யாராவது யாருதான் சும்மா கொடுப்பாங்களா? யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க.
அப்ப யதார்த்தத்துல நீ அரசியல்வாதியா இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு செலவு செய்யப்படுகிறது. அப்படி பாத்தீங்கன்னா சிட்டிங் மினிஸ்டர் இருந்தாரு பொன்முடி அவர்கள், அவருடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய இலாக்கா பறிக்கப்பட்டிருக்கிறது இல்ல சார். அவர் எதுவுமே விசாரிக்காம எதுவுமே சாட்சியங்கள் இல்லாம எதுவுமே நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. எங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்கிறாங்க, விவசாயத்துல வந்து அவர் மனைவிக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சொல்றாங்கல்ல, விவசாயத்தை தொழிலாக ஏற்க முடியாதுங்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளலே நாங்க. அப்போ நீ ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் தீர்ப்பு மாறுபடுகிறதா இல்லையா? அப்ப அவர் வந்து சட்டம் படிக்காதவரா? விடுதலை செஞ்சவரு, அவரும் சட்டம் படிச்சா நீதிபதியா இருக்காரு. ஒரு இடங்கள்ல ஒரு நீதிபதி விடுவிக்கப்படுகிறாரு, ஒரு தீர்ப்புல இருந்து ஒருத்தர் விடுவிக்கிறாரு, தண்டனையில இருந்து ஒருத்தர் விடுவிக்கிறாரு, இன்னொரு நீதிமன்றம் வந்து அது மறு விசாரணைக்கு எடுத்துக் கொடுக்கறது, இது எப்படி இயல்பானதாக இருக்க முடியும்? ரெண்டு பேரும் ஒரே சட்டத்தை தான் படிச்சிருக்காங்க, ஒரே அரசியல் சாசனத்தை தான் ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க. ஒருவர் சொல்றாரு சட்டப்பூர்வமாக இவரை நான் விடுதலை செய்யறேங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு சட்டப்பூர்வமா அவர் விடுதலை செய்ய முடியாதுங்கிறாரு. இது எப்படி புரிந்து கொள்வதுன்னு நான் கேட்கிறேன். ஒரு சாதாரண ஒரு பாமரனுடைய கேள்வியை நான் கேட்கிறேன், இது எப்படி புரிந்து கொள்வது? அப்ப கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிறவர்கள் சட்டம் படிக்காதவர்களா? ஹைகோர்ட்டே அதான் கேட்டிருக்காங்க, எந்த அடிப்படையில எந்த முகாந்திரத்தின் பேர்ல வந்துட்டு பொன்முடி அவர்களை நீங்க விடுதலை பண்ணினீங்க? அந்த விடுதலைகளை தான் இப்ப ரத்து பண்ணிட்டு அவங்க சூமோட்டோவை எடுத்து வழக்கு விசாரிக்கிறாங்களே, அவரை கேள்வி கேட்டிருக்காங்களே, ஹைகோர்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்களே, எதன் அடிப்படையில அந்த மாதிரி விசாரிச்சிருக்கீங்க, எதன் அடிப்படையில விடுதலை பண்ணிருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்களே. ஒருத்தர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் அரசியலை ஒருவர் எதிர்கொள்வது, கட்சி நடத்துவது, மக்களை சந்திப்பது என்கிற அன்றாட பணிகள்ல ஒரு அரசியல்வாதியால எந்த விதமான நிதி ஆதாரங்களும் பெற முடியாமல் ஒரு கட்சியை நடத்த முடியுமா? முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் எந்த கார்பரேட் நிறுவனங்கள் இடத்துல எந்த விதமான நிதியும் பெறாத அரசியல் கட்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கு. யாராவது கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி நம்ம உரையாடுகிறோமா? தூண்ட தெரியாத கார்பரேட்டுகளிடத்திலிருந்து பணம் வாங்க தெரியாத ஒரு கிரிமினல் வேலை செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களை ஏன் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? அப்ப மக்கள் யாருக்கு ஆதரவா இருக்கான்? மக்கள் என்ன செய்யறான்? என நீதி நீதிக்கு உட்பட்டு தான் எல்லாத்தையுமே நடத்துறோம் நம்ம. வெளிப்படையாக நான் கேட்கிறேன், நீதிக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்கிறதா? இப்ப கொடநாடு வழக்கு இருக்கு, ஏன் வந்து சூமோட்டாவா வந்து அந்த வழக்கை ஏன் கையில் எடுக்கக்கூடாது? ஏன் எந்த நீதியரசர்களுமே எடுக்கல? எத்தனையோ வழக்குகள் இருக்கிறது, பல வழக்குகள் ஏன் வந்து ஒரு ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது? குட்கா வழக்கு என்னாச்சு? பல்வேறு வழக்குகள்ல திமுக காரர்கள் மீது பாய்கிற வேகத்திற்கும் அதிமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் பாய்கிற வேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல, இதற்குள்ள அரசியல் இருக்கிறதா இல்லையா? இல்ல இல்ல, ஓபிஎஸ்ஸும் வளர்மதி அவர்களுமே இந்த மாதிரியான ஜூமோட்டோ வழக்குகள் வந்து சிக்கியிருக்காங்க. இது வந்து வளர்மதி மேடம் அவங்க தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்படல. அது அந்த வழக்கு ஏன் வந்து மந்த கதியில் நடக்கிறது? இந்த வழக்கு ஏன் வேகமாக நிகழ்கிறது? அதுக்கே வந்து ரொம்ப வேகம் காட்டுறாங்க. அது ஹிட்லர் தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல் ஜட்ஜஸ் மை அட்வொகேட்ஸ் சொல்லியிருக்காரு. அதைத்தான் பாஜக செய்கிறது. எல்லா கட்சிகளிலேயுமே வழக்கறிஞர் அணி இருக்கிறது, தொழிலாளர் அணி இருக்கிறது, மருத்துவர் அணி இருக்கிறது. உலகத்திலேயே நீதிபதிகள் அணி இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி பாஜக தான். இந்த வழக்குகளுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்ற அரசியல் இருக்கு நான் நிச்சயமாக சொல்லுவேன். அரசியல் இல்லாமல் இந்த வழக்குகள் திமுக மீது இவ்வளவு வேகமாக பாயாது. ஓகே சார், இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப நான் என்ன கேக்குறேன், சிஏஜியினுடைய அறிக்கைகளின் அடிப்படையில ஏன் ஒரு நீதியரசர் கூட இந்த சூமோட்டாவுடைய அடிப்படையில ஏன் வழக்குகள் பதிவு செய்யல? ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து இத்தனை கோடிகளை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு அந்த சிஏஜி அறிக்கை சொல்லிக்கிறேன். சிஏஜி அறிக்கையின் அடிப்படையில தானே ஆராசாவை வந்து நீங்க மிகப்பெரிய குற்றவாளி, டூஜி அலைக்கற்றை ஊழல்ல மிகப்பெரிய குற்றவாளின்னு எல்லா தொலைக்காட்சிகள்ல இருந்து ஊடகங்கள்ல இருந்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து செய்து அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கூட்டணியை மொத்தமாக தேர்தலில் வீழ்த்தினாங்க. அதே சிஏஜி அறிக்கை வந்து இன்றைக்கு வந்து 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது எல்லா ஊடகங்களும் மௌனமாக அதை கடந்து போகிறது என்ன காரணம்? ஏன் அது விவாத பொருளாக இல்லை? ஏன் நீதியரசர்கள் ஏன் வந்து சூமோட்டான்னு சொல்லி ஏன் அந்த வழக்கை வந்து தானே முன் வந்து அந்த வழக்கை ஏன் எடுத்து நடத்தவில்லை என்கிற கேள்வி இருக்கு. யாரோ ஒரு தனிநபர் வீடு இல்லாம இருந்தாரு, ஒரு அரசு பாதுகாவலர் இருந்தாரு, கலைஞருக்கு அவருக்கு ஒத்த வீடு கொடுத்ததுக்கு நீங்க இவ்வளவு பெரிய வழக்கு போடுவீங்கன்னா
இந்த நாட்டில் 7.5 கோடி வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கிறது, முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சிஏஜி அறிக்கை என்ன டைம் பாஸ்க்காக கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் அறிக்கை தானே அது, அரசாங்கத்தில் வந்து கொடுக்கப்படுற அறிக்கை தானே. அப்போ ஏன் சிஏஜியினுடைய அறிக்கையின் அடிப்படையில் ஏன் ஒரு நீதிபதி கூட இதை ஏன் இந்த வழக்கை முன்னெடுக்கவில்லை, ஏன் இந்த நீதியரசர் கூட ஏன் அது வழக்கை கையில் எடுக்கலை? சிஏஜி வழக்கு வந்து ஏற்கனவே வந்துட்டு அதுக்கு தான் காரணம் சொல்லியிருக்காங்களா, அது வந்து சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்லப்படுது, அது தவறு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் எல்லாமே குத்து மதிப்பு தான். இப்போ வந்து விவசாயம் பண்ணோம்னு அவங்க சொல்கிறாங்க, பொன்முடியுடைய துணைவியார் வந்து விவசாயம் பண்ணதான் சொல்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறீங்க. நிறைய தங்கங்களும் வெள்ளிகளும் சேர்த்துருக்காங்க சார், வருமானத்துக்கு அதிகமாக நிறைய இடத்துல வீடு வாங்கியிருக்காங்க சார், நிறைய அசட் இருக்குது அவங்க மனைவி பேரில், மகன் பேரில், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மேலே ஈடியும் வேறு இருக்குது, வெளியே மணி லாண்டரிங் வேறு நடந்திருக்கு. அதாவது அதானி செய்கிற ஊழலுடைய கணக்கு, ராமர் கோயில் விழாவிற்கு அவங்க அழைக்கப்பட்டாங்க, ஆன்மீகத்துல சிறந்தவங்களா, அந்த ஏதாவது சங்கராச்சாரி மாதிரி போன்ற பொறுப்புல இருக்கிறவங்களா, மடாதிபதிகளா, சைவ மடாதிபதிகளா, எதன் காரணத்திற்காக அவர்கள் அங்கே அழைக்கப்படுகிறார்கள், ஏன் தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு பூராமே தொடர்ச்சியாக அதானியை வந்து கூடவே அழைத்து கொண்டு சென்றார்னு ஏன் வந்து குற்றச்சாட்டுகளை வந்து பல பேர் சொன்னாங்க அதானி குறித்து வந்து. அப்ப என்னன்னா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது, உங்களுடைய கேள்வி தனிநபர் ஊழலை நாங்க வந்து கண்டிப்போம், தனிநபர் ஊழலுக்கு வழக்கு போடுவோம், தண்டனை கொடுப்போம், ஒட்டுமொத்தமாக நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல்னு ஒண்ணு இருக்கு, அந்த நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல் வந்து கார்பரேட் ஊழல், அந்த கார்பரேட் ஊழலை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். இப்ப இந்த நாட்டுக்கு ஆபத்து எதுனா தனிநபர் ஊழலா கார்பரேட் ஊழலாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. தனிநபர் ஊழல்ங்கிறது ஒருத்தன் வந்து இன்னொருத்தருக்கு வீடு வாங்கி கொடுத்தா, கண்டக்டர் போஸ்டிங் வந்து காசு வாங்கினாங்கிறது தனிநபர் ஊழல், ஒரு 10 பேர் பாதிக்கப்படுவான். கார்பரேட் ஊழல் அப்படி கிடையாது. நீங்க எண்ணெய் நிறுவனங்களே நீங்கள் வந்து பெட்ரோல் விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம், இதுதான் கார்பரேட் ஊழல். 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோலை 120 ரூபா 110 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்கன்னா 60 ரூபா ஒரு தனிநபர் மீது வந்து நீங்கள் வந்து முறைகேடு செய்றீங்கன்னு அர்த்தம், இதுதான் கார்பரேட் ஊழல். இந்த ஊழலுக்கு நீங்கள் வழக்கு போட முடியாது, இந்த ஊழலுக்கு நீங்கள் விசாரணை வைக்க முடியாது, இந்த ஊழல் சட்டப்பூர்வமான ஊழல். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, தனிநபர் பியூன் வந்து காசு வாங்கக்கூடாதுங்க, 100 ரூபா வாங்கக்கூடாதுங்க, விஓஓ 200 ரூபா 500 ரூபா கேட்கக்கூடாதுங்க, தாசில்தார் வாங்கக்கூடாதுங்க, ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு தேசத்தினுடைய பொதுத்துறை நிறுவனத்தை, தனியாருக்கு லாபம் தரக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு கொடுத்துடலாங்க, கொடுத்துட்டா அதனால பொதுமக்களுக்கு பாதிப்பு வரும்னா பரவாயில்லைங்க, விவசாயத்தை வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க கார்பரேட் கொடுக்கலாங்க. அதை எதிர்த்து விவசாயிகள் போராடுனா, ஆதார விலை கேட்டா அவன் நெஞ்சில துப்பாக்கி வச்சு சுடலாங்க, சுடலாம், அதுக்கு பேர் தேசபக்தி. விவசாயிகளுக்கு சுய புத்தி கிடையாதா, தூண்டி விட்டாதான் போராடுவானா, சிம்பிளான போராட்டம் நடக்குதுங்க. மூலமாக மத்திய அரசாங்கம் வந்து இந்த நிலத்தை கையகப்படுத்துகிறது, அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் துணை செய்கிறது, அப்படிதான் அர்த்தம் இருக்கு. அப்ப நீங்க மத்திய அரசாங்கத்தை பத்தி பேசாம ஏன் வந்து வந்து மாநில அரசு செய்கிறதுன்னு கேக்குறீங்களே திருப்பி திருப்பி, அப்ப அதுல மத்திய அரசுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாதா, இதைத்தான் நம்ம கேட்க வருவோம். அப்ப என்னன்னா, தனிநபர் ஊழலை மட்டும் தண்டித்து விட்டு ஒட்டுமொத்தமாக நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழலை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதே தான் 8 வழிச்சாலை, அந்த 8 வழிச்சாலை போடுவதற்கும் சேலம் பக்கத்துல நிலம் கையகப்படுத்தும் போது அதிமுக அரசு மேல தான திமுக அரசு குறை சொன்னாங்க. ஆமா, அப்ப நான் மத்திய அரசியா குறை சொன்னாங்க, திமுக அதிமுக தானே குறை சொன்னாங்க, அதிமுக அரசு இப்படி பண்ணிட்டு நான் வந்து டெல்டா காவலன் அப்படின்னு சொன்னவர் தானே இவரு. அப்படியே இங்க போறாருன்னா விவசாயிகள் மேல குண்டாசு போட்டவங்க இவங்க தானே, குண்டாசு போட்டதே மறுபடியும் அவங்க வந்து விடுபிச்சிருக்காங்கல்ல திருப்பி. அது எப்படி சார் குண்டாசு நீங்க போட்டது தப்புன்னு சொல்லுங்க, அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன கேக்குறேன்னா, ஒரு லாக்அப்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து
ஒரு விசாரணைக்கு எழுதி அடிச்சு கொள்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப மாநில முதலமைச்சர் கேட்டாங்க அடிச்சு கொள்வான், என்னங்க நீங்க பேசுறீங்க? காவல்துறையினுடைய தலைவராக வந்து ஒரு மாநில முதலமைச்சர் இருக்கலாம். லாக் அப் டெத்துக்கும் குண்டாசு போறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா சார்? குண்டாசு போறதுக்கு என்ன செய்ய, அந்த மாவட்ட கலெக்டர் ஒரு போராடுறாங்க, ஒரு போராட்டத்தில் இருக்கு. நேரடியாக இதுல வந்து அமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார், நேரடியாவே குற்றம் சொல்றாங்க. ஏவா வேலு அவர்களுக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, குண்டாசு போட்டதுல இருந்து தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். அது தமிழக அரசு உண்மையா இருந்தா அந்த குண்டாசி ரத்து செய்யப்படுகிறது. ரத்து செய்திருந்தாங்களா இல்லையா திருப்பி? ஆமா, ரத்து பண்ணி ஏன் ரத்து பண்ணாங்க? அப்ப அவருக்கு அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது உண்மையாக இருந்தால் ஏன் ரத்து செய்யறாங்க? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, விவசாயிகள் வந்து போராடுறாங்கல்ல, நீங்க வந்து இப்ப போராட்டத்துல வந்து நீங்க ரப்பர் குண்டுகளை வந்து அவங்க மேல போடுறீங்க, கண்ணீர் புகை குண்டுகளை போடுறீங்க, வயசானவன் சாகுறேன் துப்பாக்கி சூட்டுல 24 வயது இளைஞரை பச்சை படுகொலை செஞ்சிருக்கீங்க போராட்டத்துல, சரிதானே? அங்க யாராவது வாபஸ் போடுறாங்களா? இங்க வாபஸ் போடுறாங்களா? மாநில அரசுல தவறாக வந்து ஒரு வழக்கு போட்டோம், குண்டாசு போட்டோன்னு வாபஸ் போடுறாங்களா? அங்கே ஏதாவது வாபஸ் போடுறாங்களா? அப்படியே கேளுங்க, ரெண்டு ஒன்னா இன்னும் சமப்படுத்துறீங்க. அப்ப என்னன்னா, பெரிய பெரிய திருடனா அண்டா திருடனை பூரா நீங்க விட்டுவிட்டு கரண்டி திருடுறவன் டம்ளர் திருடுறவனா நீங்க திருடேன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, மிகப்பெரிய கார்பரேட் ஊழல்களை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பூரா விட்டுட்டு தனிநபராக இவர் கண்டக்டருக்கு பணம் வாங்கினாருங்க, இவர் வீடு வந்து அவருக்கு அலாட் பண்ணி கொடுத்தாருங்கன்னு சொல்லக்கூடிய சில்லறை தவறுகளை என்னுடைய மார்க்க வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க எக்ஸாமே எழுதாம காசு கொடுத்து பணம் வாங்கினா அது நியாயமானதா சார்? நீட் தேர்வு சொல்றீங்களா? நீட் தேர்வு சொல்லவே இல்ல, 3 லட்சம் கட்டி படிக்க வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து மோடி கொண்டு வந்துட்டாரு, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து விட்டுச்சேங்கற சொல்றீங்களா? கண்டக்டர் டிரைவர் அந்த தேர்வுகளுக்கு நான் சொல்லி நடந்த முறைகேடு செந்தில் பாலாஜி அவ்வளவு கேள்வி கேட்டாங்க, ஏன் இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறீர்கள்? செந்தில் பாலாஜி ஏன் கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க தானே எடுத்தோம். அப்ப நீ என்ன சொல்ல வரியா, அதிமுக காலத்துல இருக்கிறது தான் பெஸ்ட் சொல்ல வரீங்களா? நான் பெஸ்ட் சொல்ல வரல, அவங்க அப்படியா வந்து அதிமுக காலத்துல போடப்பட்ட ஒரு திட்டம் திறந்து வைக்கிற காலகட்டம் தான். மதுரைக்கு போய் இறங்கி இந்த நேரத்துல பஸ் இருக்காதுன்னு பதட்டத்தோட ஒரு அவசரமா கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. கூட்டம் அதிகமா ஒண்ணு இல்லங்க, ஒரு முகூர்த்த நாள் வருதுங்க, எல்லாரும் மொத்தமா கல்யாணத்துக்கு கிளம்புவாங்க. உங்களுக்கு தெரியும் மூர்த்த நாள் நல்ல நாளுங்கிற பேர்ல மொத்தமா கிளம்புவாங்க. பேருந்து நிலையத்துல வந்து ஒரு 50 பேருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு 500 பேருந்துக்கான ஆள் வந்து நிப்பான். இது எதிர்பாராமல் நடந்ததுன்னு அந்த போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த அதிகாரி வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இது மாதிரி சில அதுக்கு முன்னேற்பாடு செய்ய முடியல, தவறுதான் அவங்க சொல்றாங்க. மாற்று ஏற்பாடு செய்யலாம். ட்ரெயினே இப்பதான் சார் கூடுவாஞ்சேரி வரைக்கும் போகும்னு சொல்லி விட்டுருக்காங்க. ட்ரெயின் ஆமா விட்டுறாங்கல்ல, மெட்ரோ ரயில் நிலையம் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு கோரிக்கையை வந்து மாநில அரசு வந்து கொடுக்குது. ஒன்றிய அரசு எல்லாமே என்ன பண்றாங்க அதுக்கான மெட்ரோ நிதியை கொடுத்துட்டாங்களா? பேரிடர் நிதி எல்லாம் கொடுத்துட்டாங்களா? தேசிய பேரிடர் நிதி எல்லாம் மெட்ரோவுக்கான நிதியை வந்து மத்திய அரசாங்கம் ஒரு பங்களிப்பு தரணும், மாநில அரசு ஒரு பங்களிப்பு தரணுங்கிறத ஏற்கனவே எழுதப்படாத விதி. ஏன்னா இது ஒரே இந்தியான்னு சொல்றோம், ஆனா மத்திய அரசாங்கம் எந்த உதவியுமே செய்யல. 12,000 கோடி தேவைப்படுற இடத்துல மாநில அரசு முழுக்க முழுக்க அந்த நிதி சுமையை ஏற்கிறது அப்படிங்கிற நிலைமையை உருவாக்குறாங்கல்ல. அப்ப நீங்க அதை குறித்து மத்திய அரசாங்கம் பரந்த உருமான நிலையத்தை உருவாக்கினா அதை கழிச்சுட்டு மாநில அரசை நான் குற்றம் சொல்லுவேன். கிளாம்பாக்கத்தை வந்து அதிமுக அரசு வந்து உருவாக்கிடுச்சு அப்படின்னா கலைஞர் பேர் வச்சுட்டாங்கிறதுக்காக நான் மொத்தமா திமுக மேல பழி போடுவேன்.
எல்லாவற்றிலையுமே திமுகவை குறிவைத்து, அது திமுக ஒரு வெள்ளச்சட்டங்க, சின்ன கரப்படைஞ்சாலும் தெரியும். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதிலும் சரி, வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை கொண்டு வரதிலும் சரி, தமிழ்நாடுதான் முதலிடமா இருக்குறாங்க. அந்த இலவசங்கள் கொடுப்பதுதான் காரணம். என்னமா சொல்லுங்க, மக்களுடைய வரி பணத்துல இருந்து ஏழை எளிய மக்களுக்கு செய்யற உதவி. இப்ப எங்க நான் கிராமத்துல எங்க ஊர்ல எங்க ஒரு மாசம் முழுக்க வீட்டு வேலை பாக்குற ஒரு அம்மாவுக்கு 1000 ரூபாய்தான் கிராமத்துல சம்பளம். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மாசம் முழுக்க அது வீடு கூட்டி பாத்திரம் கழுவி எல்லாம் தொடச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு மாத உழைப்புக்கே வெறும் 1000 ரூபாய் தான் கிராமத்துல சம்பளம். அந்த 1000 ரூபாயை மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல அரசாங்கம் ஒரு சாமானியப்பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன? இப்ப அதானிக்கு வந்து கடனை தள்ளுபடி பண்ணிட்டா, கார்பரேட்டுகளுக்கு வந்து 22% வரியை வந்து தள்ளுபடி பண்றாங்க நிர்மலா சீதாராமனே. அப்ப எல்லாம் இனிக்குது, சாமானியப்பட்டவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஏன் கசக்குது உங்களுக்குலாம்? அது எனக்கு புரியலையே. 22% வரினா என்ன கணக்குங்கிறியா? 1000 கோடிக்கான பட்ஜெட்ல வந்து 22% வந்து அவங்களுக்கு தள்ளுபடி பண்றாங்க. இப்ப பாருங்க, சினிமா தியேட்டர் பூரா ஒருத்தன் கூட கூட்டம் வர மாட்டேங்குது. என்ன காரணம்னா, ஜிஎஸ்டி தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லல, திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சொல்றாரு. இப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? மத்திய அரசாங்கம் தான் காரணம். கேளிக்கை வரியை இவ்வளவு மோசமா உயர்த்தி 28% உயர்த்தி அந்த கடும் போராட்டத்துக்கு முன்னாடி 18% வச்சிருக்காங்க. அப்ப சாதாரண மக்களுடைய, நீங்க சாப்பிடுற ஒண்ணு இல்லைங்க, உணவுப் பொருட்களுடைய விலை ஏற்றம் வந்து கடுமையாயிரி இருக்கு. சாதாரணமா ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சைவ ஹோட்டல்ல போய் நீ சாப்பிட்டீங்கன்னா கூட 130 ரூபாய் சாப்பாடு போடுறான். ஒரு சாம்பாரையும் ரசத்தையும் ஊத்துறதுக்கு 130 ரூபாய் கேட்கறான். என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் வரி. கேஸ் சிலிண்டர் விலையை ஏத்தி விட்டீங்க. எது கமர்சியல் சிலிண்டர் விலையெல்லாம் பயங்கரமா இருக்கு, 2000 ரூபாய்க்கு மேல வாங்குறான். அப்புறம் நீ எல்லாத்தையும் ஏத்தி விட்டீங்க. அரிசிக்கு ஜிஎஸ்டி இருக்கு, அப்புறம் அது இட்லி ஆன முன்னாடி இட்லிக்கும் ஜிஎஸ்டி இருக்கு, மாவு அரைச்சதுக்கு முன்னாடி மறுபடியும் வரி இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. பாலுக்கு ஜிஎஸ்டி போட்டு தான் பால் பாக்கெட் வரும், தேயிலைக்கு தனியாக ஜிஎஸ்டி போட்டு தான் வரும். ரெண்டும் சேர்ந்து நீங்க டீயா ஊத்துன முன்னாடி மறுபடியும் ஜிஎஸ்டி வருதுங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் இதுக்கெல்லாம் யாராவது பேசிருக்கீங்களா? அதை பத்திலாம் எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க இந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவை சீரழித்த ஒரு மோசமான கட்சி, ஒரு மாநில அரசு. இது இதுக்கு எந்த விதமான அதிகாரமும் மத்திய அரசு போல பறந்துபட்ட அதிகாரமே கிடையாது. அவர்களை போய் நீங்க எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு பாஜக செய்யக்கூடிய பிரம்மாண்டமான தவறுகளை பூரா, யானை வந்து கொஞ்சோன்னு பருக்க செதறது எறும்புக்கு போறது மாதிரி மாநில அரசுக்கு வந்து இன்னைக்கு வந்து சாமானிய மக்களுக்கு வந்து சின்ன சின்ன இதுதான் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்கள் முழுக்க முழுக்க எறும்பு வந்து அரிசியை தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் யானையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால யானை வந்து முழுங்கிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். கார்பரேட் நிறுவனங்களுக்காக ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் லாப வேட்டைக்காக ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு அந்த வெறியை, அந்த கொள்ளை லாபத்தை மறைப்பதற்காக மத வெறியை ராமனை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க, மதவாதத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை மாபெரும் வீழ்ச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க. உலக நாட்டிலேயே வந்து மதத்தை வந்து அரசியலில் இருந்து ஒதுக்கி வைத்த நாடுகள் சீனா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள், மேற்கத்திய நாடுகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கான். மதவாதத்தை கையில் வைத்திருக்கிற பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வீழ்ச்சி அடைந்துட்டே இருக்கான். அந்த இடத்திற்கு கொண்டு வந்து 5வது இடத்துல இந்தியா டெவலப் ஆகி வந்திருக்கு சார். அதெல்லாம் பொய்யான புள்ளி விவரம். இதெல்லாம் வந்து சங்கிகள் மட்டுமே பொய்யான ஃபேக்ட் நியூஸ்களை பரப்புறாங்க. நீங்கள் உண்மையான வளர்ச்சி விகிதம் என்ன என்று நீங்க பாருங்க. சர்வதேச அரங்கம் காரி துப்புகிறது. நாட்டினுடைய 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் சொன்ன ஒரு அரசு பல பேருடைய வேலையை பறித்திருக்கிறது. திருப்பூர்ல கம்பெனியில வேலை பார்க்கிறவனுக்கு அவன் கம்பெனியை காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். பங்களாதேஷ்ல இருந்து டீசர்ட் இறக்குமதி பண்றான். திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதி ஆனது நின்று போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நிறுத்தப்படுகிறது. அப்ப முழுக்க முழுக்க யாருக்கு வேலை செய்கிறார்கள்? அதுதான் ஊழல். உலகத்தின் மிகப்பெரிய ஊழல் என்பது யாரோ ஒரு தனிநபருக்கு வந்து ஒரு வீடு கொடுத்துட்டாரு, அலாட் பண்ணி கொடுத்துட்டாருங்கிறது அல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பட்ஜெட்டை விடவும் பெரிய பட்ஜெட்டை வந்து கார்பரேட்டுகள் போடுகிறார்கள், அவர்களுக்கு இவங்க வந்து தள்ளுபடி செய்யறாங்க கடனை. விவசாயிகளுக்கு தெருவில் நிப்பாட்டி துப்பாக்கியால சுடுறாங்க. இவர்கள் தான் உண்மையான ஊழல்வாதிகள். தேச விரோதிகள் யாருன்னா பாஜகக்காரர்கள் தான். விவசாயிகளுடைய நெஞ்சிலே குறிவைத்து சுடுகிறவன் தான் இந்த நாட்டினுடைய தேச துரோகி. அந்த தேச துரோகத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தானியத்தையும், ஒவ்வொரு வேளை சோறு திங்கிறவனோ, ஒவ்வொரு ரொட்டி திங்கிறவனோ, ஒரு தானியத்தை வந்து உணவாக திங்கிற அத்தனை பேருமே அவன் தான். அவனுக்கு எதிராக சிந்திக்க மாட்டான், விவசாயிக்கு எதிராக. அந்த விவசாயிகளை பச்சை படுகொலை செய்யக்கூடிய ஒரு பாஜக, இதை விட மோசமானது என்ன இருக்கும்? கார்பரேட்டுகளுக்காக நீங்க சுடுறீங்க, வேதாந்த நிறுவனத்துக்காகத்தானே பொதுமக்கள் போராடுகிற பொதுமக்களை, தூத்துக்குடி மக்களை துப்பாக்கியை சுட்டான். இதாங்க கார்பரேட் ஊழல். கார்பரேட் கார்பரேட் எது கத்திட்டு இருக்கோம்? நாங்க பைத்தியக்காரங்களா? நாங்களாம் கத்துறோம். கார்பரேட்னா என்னங்க?
பெரு முதலாளிகள் பெரு நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடிக்கக்கூடியவனுக்கு அரசாங்கம் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அரசியல் கட்சிகள் பணத்தை வாங்கிட்டு அவனுக்கான சலுகைகளை எல்லாத்தையுமே கொடுத்துருவான். சாமானிய மக்களை வந்து துப்பாக்கி சுடுவான். அதான் தூத்துக்குடியில் நடந்துச்சு. அதுதான் இப்போ வந்து விவசாயிகள் போராட்டத்தில் நடக்குது. இதை பூரா நீங்கள் ஆதரிச்சுட்டு இவர் ஏன் வந்து அதை வந்து கிள்ளி வச்சாரு, இவர் ஏன் இதை இதைத்தான் பேசிட்டு நீங்கள் எல்லாரும். அதனால உண்மையான ஊழலை செய்து கொண்டிருக்கிறது பாஜக. அதை மறைப்பதற்கு திமுக காரணமாக வழக்கு போடுறாங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார், நன்றி.